ஜனநாயக மாதர் சங்கம் வந்து எனக்கு சப்போர்ட்டிங்க இருந்தாங்க. அவங்க கூட ஒரு உறுப்பினரா இருக்கும் இருந்து நான் அவங்க கூட இதே மாதிரி நடக்காம நான் போராடுவாங்க. இனிமேல எந்த குழந்தைக்கு நடக்க எங்க நடந்தாலும் சரி அவங்களுக்குள்ள நானும் ஒரு போராளியா இருந்து நான் போராடுவாங்க. நடந்த இந்த தீர்ப்பானது ஒரு மிக அரிதான வழக்கிலே ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ராதிகா அவர்களுக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாளர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறுகிய கால இடைவெளியில மிக சிறப்பானது ஒரு தீர்ப்பு கோவையில் மகிழா நீதிமன்றத்தில் துடியலூர் பன்னிமனையிலே ஒரு 6 வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருந்த மாதிரி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு கிடைத்தவுடன் எங்களுடைய மாதர் சங்க சகோதரிகள் அனைவருமே துடியலூர் பன்னிமனைக்கு விரைந்து சென்று அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வழக்கை துரிதமாக நடத்துவதற்கும் மிக சிறப்பான விசாரணையை நடத்துவதற்கும் உதவி செய்த எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு வழங்கப்பட்ட இந்த தூக்கு தண்டனையிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் மிக அரிய வழக்குகளிலே இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கலாம் என்று சட்டத்திலே இருக்கின்ற வகையிலே இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த மாதிரி குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களிலே ஈடுபடுகின்ற கயவர்களுக்கு உடனடியாக இப்படிப்பட்ட சிறப்பான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். குற்றவாளியோடு மேலும் பலருக்கு தொடர்பு இந்த குழந்தை பாலியல் வன்கொடுமையில இருக்கின்றது என்பது தகவல் எங்களுக்கு நேற்று கிடைத்து அந்த மனுவையும் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அந்த மனுவின் அடிப்படையிலே வேறொருவருக்கும் இந்த கொலையிலே பாலியல் தொந்தரவிலே தொடர்பு இருக்கின்றது. ஆகவே அந்த குற்றவாளியையும் காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும். குழந்தையினுடைய தாய் பலமுறை மாதர் சங்கத்தின் சார்பாக ஒருவர் மட்டும் இதிலே உடன்பாடு இல்லை, வேறு பலருக்கும் இதிலே தொடர்பு இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லியும் முறையாக விசாரணை நடத்தி மற்ற குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையையும் இந்த நேரத்திலே நாங்கள் கண்டிப்பதோடு இனி வரக்கூடிய வழக்குகளிலே காவல்துறை நியாயமான முறையிலே விசாரணை செய்ய வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு மீதமுள்ள குற்றவாளிகளை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அதுவரைக்கும் ஜனநாயக மாதர் சங்கம் இந்த போராட்டத்திலே இருக்கும் சகோதரி வனிதாவிற்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும். அவரும் எங்களோடு இன்றைக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவராக வளர்ந்திருக்கின்றார். தன்னுடைய குழந்தைக்கு இருக்க வேண்டும் மற்றும் வேறொரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நானும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவேன் சொன்ன அந்த சகோதரி வனிதா உறுதியோடு இந்த போராட்டத்திலே கடைசி வரை எங்களோடு வந்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ராதிகா அவர்களுக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.